வணக்கம் நண்பர்களே, 10,000 மந்த்லி சேலரி வாங்குறவங்களோட பட்ஜெட் பிளானிங் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ 10,000க்குள்ளே அவங்க சேவிங்ஸும் பண்ணிடலாம். ஃபேமிலி மேனாக இருந்து ஒரு சில்ட்ரன் இல்லை ரெண்டு சில்ட்ரன் வச்சுருந்தாங்கன்னா கூட அவங்க வந்து மேனேஜ் பண்ணுறதுக்குள்ளே பட்ஜெட் பிளானிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு 10,000 வந்து இந்த மாதிரி நம்ம நிறைய ஸ்ப்ளிட் பண்ணிக்க போகிறோம். இதுக்குள்ளே நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் வீடு கட்டுறதுக்கு, நீங்கள் சேவிங்ஸுக்கும் வந்து சேர்க்கறதுக்கு, இல்லை வேறு எதுவும் உங்களுக்கு சேவிங்ஸுக்கு சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பணம் மிஞ்சும். ஸோ அந்த மாதிரி நம்ம எதில் வந்து சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்றதும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்ட் வந்து ஒரு 3,000க்குள்ளே வீடாக வந்து கண்டிப்பாக பார்த்துக்காங்க. 3,000க்குள்ளே வீடாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து 10,000க்குள்ளே உள்ள பட்ஜெட்டில் மெயின்டைன் பண்ணிடலாம். க்ராசரி மளிகை பொருட்கள் வந்து 2,000 வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிற மாதிரி வச்சுக்கணும். ஸோ ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஒய்ஃபு, ரெண்டு குழந்தைங்க அப்படின்னு நாலு பேர் இருக்கிறவங்க வீட்டுக்கு வந்து 2,000 அப்படின்றது மீதமே வந்து தாராளமாக வந்து மிஞ்சும். நீங்கள் ரேஷனில் உள்ள அரிசி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா க்ராசரிஸில் நல்லாவே அமௌண்ட் வந்து கம்மியாகும். இல்லை அப்படின்னா அது அந்த அரிசிக்கும் சேர்த்தே தான் வந்து நான் 2,000 போட்டிருக்கேன். அதிலே வந்து நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸ்நாக்ஸ் அப்படின்றதில் நீங்கள் ரொம்ப போடாமல், காசு போடாமல் சில்ட்ரன்ஸ் இருக்கவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கிராசரி வாங்கும்போதே இந்த மாதிரி கடலை மாவு பேக்கெட்டு, மைதா மாவு பேக்கெட், இந்த மாதிரி என்னெல்லாம் உங்களுக்கு ஸ்நாக்ஸ் நீங்கள் வீட்டிலே செய்ய முடியுமோ அதுக்கான பொருட்களையும் நீங்கள் சேர்த்து வாங்கிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் இல்லை இந்த சேலரிக்குள்ள அப்படின்ற மாதிரி வராமல் நீங்கள் இதிலே வந்து நல்லாவே நிறையவே ஸ்நாக்ஸ் செய்கிற மாதிரி நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அதனால தான் 2,000 போட்டிருக்கேன். மந்த்லி 2,000 வந்து வராது. நீங்கள் ஒவ்வொரு தடவையும் தனித்தனியாக போய் வாங்காமல் ஒரு டைம் வந்து லிஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் மொத்தமாக போய் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ரேஷனுக்கு 100 ருபீஸ் போட்டிருக்கேன். விஜிடபிள்ஸ்க்கு வந்து 600 ருபீஸ் போட்டிருக்கேன். ஒரு வாரம் வந்து 150 ருபீஸ் வாங்கினீங்க அப்படின்னா நாலு வாரத்துக்கு வந்து 600 ருபீஸ் கரெக்டாக இருக்கும். இதிலே உங்களுக்கு எதுவும் ஃப்ரூட்ஸ் வாங்கணும்னா விஜிடபிள்ஸ்க்கு பதிலாக நீங்கள் ஃப்ரூட்ஸையும் மாற்றிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். நான்வெஜ்ஜுக்கு 400 ருபீஸ் போட்டிருக்கேன். மில்க் வந்து ஒரு நாளைக்கு 6 லிட்டர் படி 700 ருபீஸ் போட்டிருக்கேன். இதுலேயுமே உங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாகும், 600 சம்திங் தான் வரும். அதை நான் ரவுண்ட் பண்ணி 700 போட்டிருக்கேன். கேஸ் வந்து மினிமம் 2.5 மந்த்லேருந்து 2 மந்த், அட்லீஸ்ட் 2 மந்த், இல்லை 2.5 மந்த் கொண்டு வர்றதுக்கு நீங்கள் பாருங்கள். 2.5 மந்த் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அது 300 ரூபா தான் வரும். நான் வந்து 400 ருபீஸ் போட்டிருக்கேன் மந்த். அட்லீஸ்ட் வந்து நீங்கள் 2.5 மந்த் கொண்டு வர்றதுக்கு பார்க்கணும். அப்போ தான் வந்து கேஸ்லேயும் வந்து சேவ் ஆகும். அந்த சேவ் ஆகிற மணியையும் வந்து நீங்கள் சேவிங்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இபி பில் வந்து 150 ருபீஸ் போட்டிருக்கேன். 2 மாதத்துக்கு சேர்த்து தான் வரும். 2 மாதத்துக்கு சேர்த்து 300க்குள்ளே நீங்கள் பில்லு கொண்டு வந்தீங்க அப்படின்னா 150 ருபீஸ், 100 யூனிட் வந்து கரண்ட் ஃப்ரீயாக தான் வரும். அது போக நீங்கள் வந்து 300க்குள்ளே வந்துடுங்க. இல்லை அப்படின்னா அதில் சேவ் ஆகிற ருபீஸையும் வந்து நீங்கள் வந்து சேவிங்ஸில் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் ரீசார்ஜ்க்கு 150 போட்டிருக்கேன். கேபிளுக்கு வந்து 150 போட்டிருக்கேன். பெட்ரோலுக்கு வந்து 700 போட்டிருக்கேன். இப்போ பெட்ரோல் ப்ரைஸ் எல்லாமே கூடியிருச்சு. அதனால் நான் பெட்ரோலில் தான் மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து போட்டிருக்கேன். 700 ருபீஸ்க்கு மேலே உங்களுக்கு வந்து பெட்ரோல் போகும், உங்களுக்கு வேலைக்கு போகிற இடத்துக்கு, இல்லை வேறு எதுவும் செலவு பண்ணுறதுக்கு, வேற எங்கேயும் வெளில போகிறதுக்கு, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிவிட்டு பஸ்ஸு அந்த மாதிரி ட்ராவலில், ஷேர் ஆட்டோ அந்த மாதிரி நீங்கள் ட்ராவலுக்கு வந்து நீங்கள் மாற்றிக்கிங்க. ஸ்நாக்ஸுக்கு வந்து 200 ருபீஸ் போட்டிருக்கேன். ஒரு வேலை இப்போயும் நம்மளுக்கு க்ராசரிஸில் வாங்கினது செய்ய முடியலை அப்படின்ற பட்சத்தில் குழந்தைங்களுக்கு கொடுக்க, இல்லை யாராச்சும் கெஸ்ட்டு வந்தால் அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக ஸ்நாக்ஸ்க்கு வந்து 200 ருபீஸ் போட்டிருக்கேன். இது தவிர வந்து மாதம் மாதம் ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 450 ருபீஸ் வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது எதுக்காக இருக்கலாம் அப்படின்னா மெடிக்கலுக்காக இருக்கலாம், இல்லை திடீர்னு ஏதாச்சும் மேரேஜ் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்காகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா திங்ஸுக்கு வந்து நம்ம 450 ருபீஸ் வந்து எடுத்து வச்சுக்க போகிறோம். நம்மளுக்கு மாதம் மாதம் வந்து மெடிக்கல் எமர்ஜென்சியும் வரப்போகிறதில்ல, மாதம் மாதம் வந்து மேரேஜும் வரப்போகிறதில்ல. அந்த சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 450 ருபீஸை வந்து நீங்கள் வந்து சேவிங்ஸில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து வரும். இப்போ இந்த சேவிங்ஸு எமர்ஜென்சியும் சேர்த்து வந்து 9,000 ருபீஸ் வந்து நான் போட்டிருக்கேன். 10,000 பட்ஜெட்டில் 9,000 ருபீஸ் வந்து போட்டிருக்கேன். இதில் பேலன்ஸ் 1,000 ருபீஸ் இருக்குது. அதை நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நம்மளுக்கு ஆல்ரெடி உள்ள எக்ஸ்பென்சஸ் போக நம்மளுக்கு
தௌசண்ட் ருபீஸ் வந்து சேவ் ஆகிருக்கும். அதில் நான் சொன்னபடி இபியில் கேஸில் அதிலலாம் நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேவிங்ஸில் வந்து உங்களுக்கு ஏறும். அதை நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவே வந்து நீங்கள் சேவிங்ஸில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு மந்த்தும் நம்மளுக்கு காமனாக எல்லா மந்த்தும் வர்ற இந்த 1000 வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு சேவிங்ஸில் வந்து வரும். இந்த 1000 சேவிங்ஸை வந்து நீங்கள் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஒரு 500 இன்னொரு 500 ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. ஒன்று ஃபஸ்ட்டு நம்ம போடுற அந்த 500 வந்துட்டு எப்பயுமே வந்து லாங் டேர்ம் டெபாசிட்டாக இருக்கணும். நம்மளுக்கு வீடு கட்டுற பிளான் இருந்தது, அந்த மாதிரி ஒரு பெரிய கோல் வச்சு நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அது வந்து லாங் டேர்ம் டெபாசிட்டாக போட்டுக்கோங்க. அது வந்து 5 இயர்ஸ்க்கு போட்டுக்கோங்க. இப்போ 500 படி ஒரு 12 மந்த் நீங்கள் போட்டிங்கனாவே 6000 வந்துடும். அது 5 இயர்ஸ் போட்டிங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட் வரும். அது தவிர இன்ட்ரெஸ்ட் வந்து 5 இயர்ஸ்க்கு நீங்கள் போடும்போது ஜாஸ்தியாக வரும். 7 point something வரும், 7.5 something வரும். அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து போட்டுக்கோங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் கூடுறது தான் வந்து நம்மளுக்கு சேவிங்ஸ் பண்ணுறதோட மெயின் நோக்கம். அப்போ தான் காசு வந்து அமௌண்ட் வந்து நம்மளுக்கு கூடும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க 500 என்ன பண்ணணும் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வந்து ஆர்டி அக்கௌண்ட் வந்து மினிமம் 5 இயர்ஸ் தான், அது கூட நம்ம எடுத்தோம் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும். அதே இது நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் எஸ்பி அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், அதுக்கு வந்து 4.5 இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா அதை 1 இயர்லேயும் எடுத்துக்கலாம், நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம், உங்களுக்கு தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம். அதை உங்களோட குழந்தைங்களோட சில்ட்ரனோட எஜுகேஷனுக்கு வந்து நீங்கள் அதை அப்படியே டைரெக்டாக எடுத்துக்கலாம். அதில் உள்ள இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு சேர்ந்து வரும். இப்போ எப்போ போடுறீங்களோ அதுலேருந்து இப்போ 1 இயர் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வரும். இல்லை 6 மந்த் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். அதை நீங்கள் அப்படியே எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா அதர் சாய்ஸ் என்ன அப்படின்னா பேங்க்லேயே வந்து ஆர்டி இருக்குது, ஸோ அதை 1 இயர் நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த 1 இயருக்கு வந்து 5.10 இல்லைன்னா 5.20 அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 5 வட்டி அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் 1 இயருக்கு வந்து பேங்க் ஆர்டியில் வந்து வரும். அந்த 5 இன்ட்ரெஸ்ட்டை வந்து அதுவும் சேர்த்து வரும். அதையும் வந்து நீங்கள் எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 1 இயர் உள்ளதை வந்து நீங்கள் எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு இந்த 5 இயர்ஸ் உள்ளதை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு வீடு கட்டணும் அப்படின்னு இருந்ததுன்னா அதை பணத்தை அப்படியே வச்சுட்டு அதை இது பண்ணுங்கள். 5 இயர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பியும் என்ன பண்ணுங்கள், திருப்பியும் வந்து இந்த மாதிரி ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு திருப்பி போடுங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட சேவிங்ஸ் 10,000 உங்களுக்கு சேவிங்ஸும் பண்ண மாதிரி இருக்கும், உங்களோட சில்ட்ரனோட எஜுகேஷனையும் பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும். நீங்கள் வீடு எதுவும் கட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கும் நீங்கள் வந்து பணம் சேர்த்துக்கிட்ட மாதிரி இருக்கும். எஜுகேஷன் வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போனால் உங்களுக்கு இந்த அமௌண்ட்டு நீங்கள் சேவ் பண்ணுற அந்த அமௌண்ட்டுக்குள்ளே பத்தாது. நீங்கள் வந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அந்த மாதிரி போனீங்க அப்படின்னா நீங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட்டுக்குள்ளே நீங்கள் எஜுகேஷன் வந்து ஒரு சில்ட்ரன் இல்லை 2 சில்ட்ரன் கூட நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம். ஸோ 10,000 சேலரியாக இருந்தால் கூட நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம்.